வணக்கம். எங்களிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கப்படும். குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத நாட்டு மருந்து வழங்கப்படும். தேவைங்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் லேகியம் வழங்கப்படும். வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜூன் 13 தேதிக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் வைகாசி மாதம் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை. இன்று சுபமுகூர்த்த தினம். திதி இன்று இரவு 8:23 மணி வரைக்கும். திருதியை பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று மாலை 6:07 மணி வரைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம், பின்பு பூசம் நட்சத்திரம், சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கும் போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குலிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. கரணம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:53. சூலம் இன்று தெற்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு சூரியன் புதன் 2லையும், சுக்கிரன் 3லையும், செவ்வாய் சந்திரன் 4லையும், கேது 8லையும், சனி 10லையும், குரு பகவான் 11லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5:3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதில் சிறிய தாமதங்கள் உண்டாகும். இனிமையான இசை கேட்கிறதாலையும் இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் உணர்ச்சி வசப்படாமல் மனசு அமைதியாக வச்சுக்கலாம். பணியிடத்தில் பணிச்சுமை சற்று அதிகரிக்கும். திறமையாக பணியாற்ற யதார்த்தமான அணுகுமுறையை கையாள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இன்றைக்கி வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிறதாலையும் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதாலையும் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக பணத்தட்டுப்பாடு உண்டாக வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த பாருங்கள். புதிய முயற்சி சிலருக்கு சாதகமாக முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்க முயற்சிக்கு சகோதரர்கள் ஆதரவா இருப்பாங்க. தன்னம்பிக்கையோட செயல்பட பாருங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிலருக்கு மேம்படும். சிலருக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகை ஓரளவுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல பணியாளர்களால சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சமாளிச்சிருவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வாகனம் தொடர்பான பயணங்களால முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5:3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5:3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5:4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5:3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5:3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5:4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் சற்று குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5:4 ஸ்டார். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும். உங்கள் தனித்திறமை மற்றும் உற்சாகத்தால் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. இதனால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு
உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்துல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க வெற்றிகரமா பயன்படுத்தி முன்னேறுவீங்க. உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்க வாழ்க்கை துணையோட பயனுள்ள விதத்துல நேரத்தை மகிழ்ச்சியா கழிப்பீங்க. இருவருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணியிடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்க சம்பளம் உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இல்லாம நீங்க உற்சாகத்தோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் இருப்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள் இன்னைக்கு கைகூடும். பெற்றோர்களின் விருப்பங்களை சிலர் நிறைவேற்றுவீங்க. சேமிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வேற்று மதத்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதவுவாங்க. வியாபாரத்துல அதிக லாபம் அடைவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வீங்க. சிறு தொழில் சம்பந்தமான வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் மனசில் இருந்த கவலைகள் குறையும். மனைவி வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் லாபம் அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கவலைகள் குறையும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கே விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்தில் சாதகமான விளைவுகள் நடக்க நீங்கள் சற்று கூடுதலாக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். அதிர்ஷ்டத்தை விட உங்கள் முயற்சியில் நம்பிக்கை வைங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்க்க பாருங்க. பணியிடத்தில் இன்னைக்கு இறுக்கமான பணிச்சூழல் இருக்கும். அமைதியான நிலை இருக்காது. உங்கள் பணிகளை ஒழுங்காக செய்ய திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்ககிட்ட இருக்கும் பதற்றம் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வருமானம் குறைந்திருக்கும். கூடுதல் செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அசௌகரியமாக நீங்கள் உணர்வீங்க. இதனால உங்கள் மனசில் பதற்றம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க தியானம் மற்றும் யோகா மேற்கொள்ள பாருங்க. மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்து போகும். பிள்ளைகள் கிட்ட கனிவா பேசுங்க. சிலருக்கு வாகனம் அடிக்கடி தொந்தரவை கொடுக்கும். சிலருக்கு வீடு சம்பந்தமான செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உடல் வசதி சோர்வு இதெல்லாம் வந்து போகும். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கிட்ட விவாதம் செய்யாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. குடும்ப உறுப்பினர்களால் இன்னைக்கு கலகலப்பான சூழல் உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நிறைவேறும். தந்தை வழி தொழில் சம்பந்தமான முயற்சிகள் சேரவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தால மாற்றங்களும் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சலோட ஆதாயம் தரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் கலகலப்பான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நிறைவேறும். புனர்பூசம்
நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கே விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமா கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்ககிட்ட சற்று பதற்றமான சூழல் இருக்கும். ஆன்மீக ஈடுபாட்டால அதை நீங்க சமாளிக்க முடியும். நீங்க பல பணிகள்ல இன்னைக்கு மும்முரமா இருப்பீங்க. பணியிடத்துல உங்க பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் தவறுகள் நேராம இருக்க உங்க பணியில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது நல்லது. இன்னைக்கு தற்புகழ்ச்சிகளை தவிர்க்க பாருங்க. உங்க வார்த்தைகளில் கவனம் இல்லாம நீங்க பேசும் பேச்சால உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டையும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவும் செலவும் இணைந்திருக்கும். உங்கள் தேவைகளை சமாளிக்க பணத்தை கவனமாக கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் சற்று சுமாராக தான் இருக்கும். சிலருக்கு சளி தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சிலருக்கு இன்னைக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். இருந்தாலும் திடீர் செலவுகளால உங்க கையிருப்பு கரைய வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட இணக்கமா நடந்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தினர் உங்க ஆலோசனைகளை ஏத்துப்பாங்க. உங்க செயல்பாடுகளுக்கு குடும்பத்துல பாராட்டும் கிடைக்கும். வியாபாரத்துல சற்று முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். இன்னைக்கு உங்க மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றும். வெளிவட்டாரங்கள்ல உள்ள நபர்களால புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு மாற்றமான சிந்தனைகள் தோன்றும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் எதிர்பாராத உதவிகளால குறையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்க மனசுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல கருஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் புதிய அனுபவம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமா கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல தேவையில்லாத மனக்கவலைகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். இது மாதிரியான கவலைகளை தவிர்க்கிறது நல்லது. இறை வழிபாடு மற்றும் தியானம் மேற்கொள்வதால உங்களுக்கு மன அமைதி உண்டாகும். பணியிடத்துல உங்க பணியில் இறுக்கமான சூழல் உண்டாகும். குறித்த நேரத்துக்குள்ள உங்க பணிகளை செய்து முடிக்க முடியாம போகலாம். திட்டமிட்டு செயல்படுறதால உங்க பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட மனக்குழப்பங்களை வெளிப்படுத்துவீங்க. மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க உங்க மனசை அமைதியா வச்சுக்க பாருங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் குறைந்தே இருக்கும். பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பணத்தை கவனமா பாதுகாத்துக்கிறது நல்லது. சிலருக்கு நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஏமாற்றம் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் பெரும்பாலும் சிறப்பா இருக்காது. சிலருக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. எதிர்காலம் பற்றிய கவலைகள் சிலருக்கு அவ்வப்போது வந்து போகும்.
போகும். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். யாருக்காகவும் இன்னைக்கு நீங்கள் சாட்சி கையெழுத்து போடாதீங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் சிலருக்கு உண்டாகும். வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நீங்கள் இடம் தராதீங்க. குறிப்பாக யாருக்கும் இன்னைக்கு உபதேசம் செய்யாதீங்க. ஏன்னா உங்கள் பேச்சுக்கு இன்னைக்கு பெரும்பாலும் மதிப்பு இருக்காதுங்கிறதால தேவையில்லாத பேச்சை தவிர்க்க பாருங்க. பிற்பகலுக்கு மேலே அலைச்சலோட ஆதாயம் உண்டாகும். உடன் இருக்கவங்க பற்றிய புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும். நண்பர்களோட கலந்துரையாடி சிலர் மனம் மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக இருந்த தடைப்பட்ட செயல்களை இன்னைக்கு செய்து முடிப்பீங்க. கல்வி தொடர்பான பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை மாணவர்கள் தெரிஞ்சுப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் தரும் நாளாகவும் இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இள நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் புரிதல் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் அகலும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நுணுக்கங்கள் அறிவீங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கே விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்தில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இலக்குகளை நோக்கி தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. சரியாக திட்டமிட்டால் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் கிடைக்கும். இனிமையான சூழல் இருக்கும். உங்கள் பணிகளை நீங்கள் விரும்பி செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசி உங்கள் வாழ்க்கை துணையை மகிழ்ச்சிகரமாக வச்சிருப்பீங்க. இருவருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்கும். உங்கள் பணத்தை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் உற்சாகம் காரணமாக உங்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம் தேவைப்படும். அதே மாதிரி செலவுகளையும் சற்று கவனம் செலுத்துறது நல்லது. சிலருக்கு பிள்ளைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவைப்படும். உறவினர்களால் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். விவசாயம் சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து சிலர் நிறைவேற்றி மனம் மகிழ்வீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து
ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதாலே சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும், காளி மற்றும் பைரவரை வணங்குறதாலே பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்தில் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க. எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். விருந்தாளிகளின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் பணி உங்களுக்கு சலிப்பை தரும் விதத்தில் உணர்வீங்க. இறுக்கமான வேலை காரணமாக உங்கள் பணிகள் நிலுவையில் இருக்க வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சக பணியாளர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நேர்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும், அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும். உங்கள் கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பணவரவு உண்டாகும். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு நீங்கள் தடைகளை கண்டு தளர மாட்டீங்க. தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவைப்படும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் மனசில் இருந்த கவலைகள் நீங்கி தெளிவு பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு உங்கள் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். எழுத்து சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் கவலைகள் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும், காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்தில் எதிர்படும் சவால்களை பொறுமையோடு கையாள பாருங்க. உங்கள் முன்னேற்றத்தில் மந்தமான நிலை இருக்கும். அதிகமாக சிந்திக்கிறத தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக தெளிவோடு சிந்திக்க முயற்சி செய்யுங்க. பணியிடத்தில் அதிக வேலை காரணமாக உங்கள் பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. கவனமாக பணிகளை கையாள பாருங்க. உங்கள் பணிகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அவசியம். உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட இன்னைக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நடந்துப்பீங்க. இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அமைதியோடையும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால உங்க பணத்தை கவனமா பாதுகாத்துக்கிறது நல்லது. உங்க பிரியமான ஒருவருக்காக இன்னைக்கு நீங்க செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் பதற்றம் காரணமா தலைவலி மற்றும் கால்வலி சிலருக்கு உண்டாக வாய்ப்பிருக்கு. நினைத்த வேகத்துல சில வேலைகளை செய்து முடிக்க முடியாம தடை தாமதங்கள் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை சற்று குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீங்க. இன்னைக்கு உங்கள் வாக்கு சாதுரியத்தால் கீர்த்தி அடைவீங்க. கல்வி சம்பந்தமான பணிகளில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும். ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் உங்கள் மனசில் அதிகரிக்கும். உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் குறையும். மாணவர்களுக்கு புத்தகம் சம்பந்தமான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரம்
விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் கீர்த்தி உண்டாகும். அனிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தாமதங்கள் குறையும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னக்கே விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் எந்த விஷயத்திலையும் பொறுமையோடு இருந்துக்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்க பாருங்க. இன்னைக்கு ஏற்படும் சவால்களை அமைதியோட கையாள பாருங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் சக பணியாளர்களை விட நீங்கள் இன்றைக்கி சற்று பின்தங்கி இருப்பீங்க. உங்கள் சக பணியாளர்களை விட நீங்கள் இன்றைக்கி நல்லா பணியாற்றுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக சில சண்டை சச்சரவுகள் உண்டாகும். நீங்கள் உங்கள் எல்லா வேறுபாடுகளையும் ஒதுக்கி நட்போட பழக பாருங்கள். இருவருக்கும் இடையே நல்லுறவு நீடிக்க விட்டு கொடுத்து நடந்துக்க வேண்டியது அவசியம். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூடுதல் செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாகும். உங்கள் சேமிக்கும் ஆற்றல் இன்னைக்கு குறைந்திருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். சிலருக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் போதிய அளவு ஓய்வெடுத்துக்கிறதாலையும் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக பராமரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் இன்னைக்கு யாருக்காகவும் பரிந்துரை செய்யாதீங்க. யாருக்கும் இன்னைக்கு முன்ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் இழப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அவ்வப்போது வந்து போகும். இன்னைக்கு கால்நடைகள் சம்பந்தமான வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு பொறுமை தேவைப்படும். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். சிலருக்கு காது சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு செயலிலும் முன்கோபம் இல்லாமல் விவேகத்தோடு செயல்படுறதால முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு எதிலும் பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் பொறுமை தேவைப்படும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உபாதைகள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விவேகம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கே விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும். கடினமான செயல்களையும் உங்கள் திறமையால் எளிதாக செய்து முடிப்பீங்க. நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பணி நிமித்தமான பயணங்கள் சிலருக்கு மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு. அது உங்களுக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கும். நீங்கள் திறம்பட இன்னைக்கு செயலாற்றுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியான
சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். போதிய அளவு பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கும் நேர்மறையான சிந்தனை உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். உங்ககிட்ட அதிக ஆற்றலும் சுறுசுறுப்பும் காணப்படும். ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உங்க அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. பிள்ளைகள் உங்க பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்க. கல்யாண முயற்சிகள் சிலருக்கு பலிதமாகும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரும். இன்னைக்கு பழைய நண்பர்களின் சந்திப்புகள் சிலருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்க மனசுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். தொழில் சம்பந்தமான முதலீடுகளை அதிகரிக்கும் முயற்சிகளை இன்னைக்கு நீங்க செய்வீங்க. தன்னம்பிக்கையோட புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இல்ல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இல்ல நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதாலே சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதாலே பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்துல நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இன்னைக்கு நீங்க தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. இருந்தாலும் முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு கவனமா எடுக்கிறது நல்லது. பணியிடத்துல சக பணியாளர்கள் உங்ககிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிறதா நீங்க உணர்வீங்க. அவங்கள பொறுமையோடையும் திறமையோடையும் கையாள பாருங்க. யாரையும் இன்னைக்கு நீங்க பகச்சிக்காதீங்க. உங்க வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு விழா பற்றி குடும்ப பெரியவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்பீங்க. இந்த அணுகுமுறையால குடும்பத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்க சுய தேவைகளுக்காக பணத்தை பயன்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. இதனால ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சிலர் உங்களை மாத்திப்பீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. எந்த விஷயத்தையும் உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. மனசுல புதுவிதமான சிந்தனைகள் சிலருக்கு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களால தன வரவுகளும் சேமிப்புகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த இன்னல்கள் குறைந்து புத்துணர்ச்சி உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு விடாமுயற்சியால் வெற்றி பெறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் புதிய சிந்தனைகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும்,
விலகும், இன்னல்கள் தீரும், காளி மற்றும் பைரவரை வணங்குறதாலே பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமா கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதில் சிறு தடைகள் உண்டாகும். தினசரி நடவடிக்கைகளில் கவனமாக ஈடுபட பாருங்க. பிரச்சனைகளை தவிர்க்க அடுத்தவங்க கிட்ட பேசும் சமயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பேசுங்க. இறை வழிபாடு உங்களுக்கு ஆறுதலையும் மன அமைதியையும் கொடுக்கும். பணியிடத்தில் சக பணியாளர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இதனால சிலருக்கு வேலை இழக்கும் அபாயமும் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உங்க வாழ்க்கை துணையோட நட்பான முறையில் பழகுவீங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விட்டு கொடுத்து நடந்துகிட்டா குடும்பத்தில் நிம்மதி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் குறைந்தே இருக்கும். உங்க பிரியமானவர்களின் ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு கண் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. இரவு நேரங்களில் அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துறதை தவிர்க்க பாருங்க. இன்னைக்கு சிலர் புதிய திட்டங்களை தீட்டுவீங்க, சிலர் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீங்க, ஆடம்பர செலவுகளை குறைச்சி சிலர் சேமிக்க தொடங்குவீங்க, நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க, வியாபாரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், உத்தியோகத்தில் அதிகாரிகள் இணைக்க உங்களை புரிஞ்சுப்பாங்க, குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும், சுப காரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அது சம்பந்தமான உதவிகளும் சிலருக்கு கிடைக்கும், உயர் அதிகாரிகளின் ஆதரவாலே தடைப்பட்ட சில பணிகளை சிலர் செய்து முடிப்பீங்க, அவ்வப்போது ஏற்படும் பழைய சிந்தனைகளாலே உங்க மனசுல அமைதியில்லாத சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இழுப்பறிகள் அகலும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைதியின்மை உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும், காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை தானமா கொடுப்பதாலையும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தானங்கள் செய்வதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும்.